மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் திரைப்படம் வெளியான நாள் முதல் நல்ல விமர்சனங்களை பெற்று வருகிறது இப்படத்தில் விக்ரம் திரிஷா கார்த்தி ஜெயம் ரவி ஐஸ்வர்யா ராய் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடித்திருந்தார்கள் இவர்களின் அனைவரின் கதாபாத்திரங்களுமே ரசிகர்களின் மனதை கவர்ந்துள்ளது இப்படம் வெளியான ஐந்து நாட்களில் உலகம் முழுவதும் சுமார் ரூபாய் இருநூத்தி எழுபது கோடிக்கு மேல் வசூல் செய்து படத்தின் முதல் பாகத்தின் வசூலை பெற்றுவிட்டது இந்த படத்திற்காக நட்சத்திர பட்டாளங்கள் அனைவருமே புரமோஷன் பணிகளில் காலம் பாராமல் கலந்து கொண்டனர் அந்த புகைப்படங்கள் அனைத்தும் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டானது மேலும் பொன்னியின் செல்வன் திரைப்படம் மணிரத்னம் அவர்களின் கனவு படம் என்றே கூறலாம் இந்த படத்திற்காக பல வருடங்களாக முயற்சி செய்து இந்த வருடத்தில் ரிலீஸ் செய்து சாதனை படைத்து விட்டார் தற்போது முதல் பாகம் வெற்றிகரமாக ரிலீஸ் ஆகி மணிரத்னம் அவர்கள் இரண்டாம் பாகத்திற்கான பணிகளை துவங்கிவிட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் உலகம் முழுவதும் ரூபாய் நானூறு கோடிக்கு மேல் வசூலித்துள்ள இப்படம் மொத்தமாக ரூபாய் ஐநூறு கோடிக்கு மேல் வசூலிக்கும் என்பது சினிமா பிரபலங்களின் கருத்து தமிழகத்தில் இதுவரை படம் ரூபாய் இருநூத்தி ஆறு கோடி வரை வசூலித்துள்ளதாக கூறப்படுகிறது